பேடஞ்சத்தூரில் தொகுதிக்கென்று செயல்பட்டு வருகிறது அரசு தலைமை மருத்துவமனை. 24 மணி நேரம் செயல்படும் அரசு மருத்துவமனையாக உள்ளது. வேடஞ்சந்தூர் ஒன்றியம், வடமதுரை ஒன்றியம், குஜிலியம்பாறையும் ஒன்றியம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த போலீஸ் நிலைய பகுதிகளில் நடைபெறும் குற்ற சம்பவங்களுக்கு இங்குதான் மருத்துவ பரிசோதனை செய்யப்படும். இது 56 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது புதிதாக 100 படுக்கை வசதிகள் வசதியுடன் கட்டிடம் கட்ட தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இங்கு 7 மருத்துவர்கள் பணியிலிருந்து சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளனர். தற்பொழுது டாக்டர் விமலா தலைமை மருத்துவராக உள்ளார். தற்பொழுது ஒரு மருத்துவர், மகப்பேறு மருத்துவர் விடுப்பில் சென்றுள்ளார். ஏற்கனவே தலைமை மருத்துவராக இருந்த லோகநாதன் பதவி உயர்வு பெற்று ஒட்டன்சத்திரம் அரசு மருத்துவமனைக்கு சென்று விட்டார். மேற்படிப்பிற்காக ஒரு மருத்துவர் சென்று விட்டார். இதில் சுழற்சி முறையில் ஒரு மருத்துவர் 24 மணி நேர பணியில் இருக்க வேண்டும், அவசர அழைப்பிற்காக 2 மருத்துவர் இருக்க வேண்டும், 3 வேலை நேரங்களிலும் மாறி மாறி 3 பேர் இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது 3 டாக்டர்கள் மட்டும் இருப்பதால் டாக்டர்கள் எதுவும் செய்ய முடியாமல் திணறி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 21 தேதி விபத்தில் காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒருவரை அழைத்து வந்த பொழுது பணியில் மருத்துவர்கள் யாரும் இல்லாததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையை அடித்து உடைத்தனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒருவரை கைது செய்த நிலையில் மேலும் சிலரை தேடி வருகின்றனர். இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட இணை ஆணையர் பூமிநாதனிடம் கேட்ட பொழுது அவர்கள் வந்த பொழுது டாக்டருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. டாக்டர் வருவதற்கு முன்பாகவே மது போதையில் இருந்த நபர்கள் ஆத்திரமடைந்து மருத்துவமனையை அடித்து நொறுக்கியுள்ளனர் என்றும், இன்னும் 3 நாட்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறை சரி செய்வோம் என்றும் தெரிவித்தனர். கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்த பொழுது மருத்துவமனையில் டாக்டர் பற்றாக்குறை உள்ளது என்பதை தெரிந்து கொண்டேன், உடனடியாக அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளிடம் பேசுவேன் என்று தெரிவித்தார்.